ಕೀರ್ತಿಯ ಸ್ತುತಿ ಕುರಿಯ ಪರಿಸುತ್ತನ ಕರುಣೆಗೆ ಭಕ್ತಿಯಾರಾಧನೆ ನಿತ್ತಿಸಯುಂ ಪುರಿವೋ ಭಕ್ತಿಯಾರಾಧನೆ ನಿತ್ತಿಸಯುಂ ಪುರಿವೋ ದೇವನ ಕರುಣೆಯಿಲೇ ಅಳಿಯ ಪುಗಳೊಡು ವಾಳ್ಪವರೇ ಅನ್ಬು ಪಾದಯಿಲ್ ವಳಿ ನಡಂದೇ ಅಡಿಯೋರ್ ವಾಳ್ಂದಿಡ ತುಣೈ ಸೇವಿ ಅಂದಿನ್ ದೇವನ ಕರುಣೆಯಿಲೇ ಅಳಿಯ ಪುಗಳೊಡು ವಾಳ್ಪವರೇ பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வி அன்பின் தேவன கருணையிலே அற்புதமாக எமை படைத்தீர் தற்பர நீரே எமை மீட்டீர் அற்புதமாக எமை படைத்தீர் தற்பர நீரே எமை மீட்டீர் பொற்புடன் அப்பரச குணத்தில் பொழுதும் வாழ்வனானீர் எத்தனை வழிகளில் உமதன்பை எண்பித்தமை நீர் ஆட்கொண்டீர் அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வி அன்பின் தேவன கருணையிலே கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும் கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர் இளமையின் பொலிவால் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர் அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வி அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வி அன்பின் தேவன கருணையிலே
ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக் கொண்டோமே அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவு அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு இது உங்களுக்கான என் உடல், இதை நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அறிவாக்கு. கிறிஸ்தவர்களுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து நன்றி கூறி பிந்தம் சீடர்களுக்கு வழங்கி இதை நினைவாக செய்யுங்கள், இதை நினைவு கூறுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். எதை நினைவு கூறுங்கள், எதை என் நினைவாக செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்கின்ற என்பதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டிற்கு நாம் செஞ்சாக வேண்டியிருக்கு. அன்பிற்குரியவர்களே, அன்றாடம் திருப்பலிகள் குருக்கள் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன அதை நினைவு கூர்ந்து இன்னும் வழியிலே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றாலும் கூட எல்லா மக்களும் அதை செய்ய முடியுமா என்றால் முடியாது. பேதுரு சொல்வது போல நாம் அரச கொடுத்துவ திருக்கூட்டம் தான், இருந்தாலும் எல்லா மக்களும் அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து இதை நிறைவாக செய்யுங்கள் என்று சொல்ல முடியவில்லை. இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச குருத்துவ திருக்கூட்டத்திற்கென்று பணியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மட்டும்தான், குருக்கள் மட்டும்தான், கடைநிலை பணியாளர்கள் மட்டும்தான் அதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி அப்பத்தையும் ரசத்தையும் அன்றாட திருப்பலியில் எடுத்து ஆண்டவர் இயேசுவை போன்று இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். பின்பு இந்த அரச குருத்துவ திருக்கூட்டம் எதை நினைவு கூறுவது, எதை நினைவாக செய்வது? பிரியமானவர்களே, விடுதலை பயணம் 12வது பிரிவிற்கு நாம் செஞ்சு பார்க்கின்ற பொழுது எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை மீட்டுக் கொண்டு வருவதற்காக எகிப்தியர்களுடைய தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் கடவுள் கொச்சொழிக்க திட்டம் ஒன்று வைத்திருக்கின்ற பொழுது யாருடைய வீட்டின் வாயிற்கதவில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தேய்க்கப்பட்டிருக்கின்றதோ அந்த வீட்டில் கடவுளின் தூதர் கடந்து செல்வார், எந்த விதமான கேடும் இருக்காது என்று வாக்குகின்றோம். ஆக ஒரு குடும்பத்தின் பாவங்களுக்கு பரிகாரமாக ஒரு ஆட்டுக்குட்டியானது பற்றிடப்பட்டது. இதை விடுதலை பயிலரும் 12 படிக்கின்றோம். அதே விடுதலை பயிலரும் 29வது பிரிவில் படிக்கின்ற பொழுது ஒரு நாட்டிற்கு ஒரு இனத்திற்கு அந்த நாட்டின் இனத்தின் பாவத்திற்கு பரிகாரமாக ஒரு ஆட்டுக்குட்டியானது பலியிடப்படுகின்றது. நாட்டில் உள்ள எல்லா மக்களிடத்தின் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் வசிக்கின்ற எல்லா இஸ்ரவேல் மக்களும் மட்டுமல்லாது நாட்டில் வாழ்கின்ற எல்லா மக்களின் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒரு ஆட்டுக்குட்டியானது பலியிடப்படுகின்றது. ஆக குடும்பத்தின் பாவங்களுக்கு பரிகாரமாக ஒரு ஆட்டுக்குட்டியானது விடுதலை பயணம் 12 பலியெடுக்கப்படுகிறது. இப்பொழுது அதே விடுதலை பயணம் 29 நாட்டிற்கு ஒரு ஆட்டுக்குட்டி என பாவத்திற்கு பரிகாரமாக பலியிடப்பட்டது. யோவா நற்செய்தி 1:9 திருவெளிப்பாடு 5:12 வாசிக்கின்ற பொழுது இதோ இறைவனின் செம்மறி, இதோ இறைவனின் ஆட்டுக்குட்டி, இவர் ஓயும் பாவங்களை போக்குகின்றவர் என்று வாசிக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, வீட்டிற்கு ஒரு ஆட்டுக்குட்டி பாவ பரிகார வழியாக செலுத்தப்பட்டது, நாட்டிற்கு ஒரு ஆட்டுக்குட்டியானது பாவ பரிகார வழியாக செலுத்தப்பட்டது. இப்பொழுது உலக அனைத்திற்கும் உலகில் வாழ்கின்ற எல்லா மக்களின் பாவங்களுக்கும் பரிகாரமாக பலியாக ஒரு ஆட்டுக்குட்டியானது பலியிடப்படுகின்றது. அந்த ஆட்டுக்குட்டி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த பலியை என் நினைவாக செய்யுங்கள், தியாக வாழ்வை என் நினைவாக செய்யுங்கள். குடும்பத்திற்கு என்றும், நாட்டிற்கு என்றும், உலகத்திற்கு என்றும் நான் செய்த தியாகங்களை எல்லாம் நினைவாக கொள்ளுங்கள். அன்பிற்குரியவர்களே,
இதை நினைவு கூறுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள், இந்த தியாகத்தை நினைவு கூறுங்கள், இந்த தியாகத்தை என் நினைவாக செய்யுங்கள். என்றைக்கெல்லாம் நீ என்னுடைய நற்செயலே ஏ இந்த திருவுடலையும் திருநத்தையும் பருகுகின்றாயோ அப்பொழுதெல்லாம் நீ நினைவில் கொள்ள வேண்டியது, நினைத்து செய்ய வேண்டியது இந்த தியாகத்தை என்பதை மறந்து விடாதீர்கள். பொருளுணர்ந்து செயல்படுங்கள். அன்றாலும் இதோ ஆண்டவர் இயேசுவினுடைய நற்கருணை பிரசன்னத்தை விட்டுவிடுகின்ற பொழுது நாமும் அந்த தியாகிகளாக உருமாற்றம் பெற வேண்டும். ஆண்டவர் எவ்வாறு உலகின் எல்லாருடைய பாவங்களுக்காக தன்னையே பலியாக மாற்றினாரோ அதே போன்று குடும்பத்திற்காக, நாட்டிற்காக, உலகத்திற்காக நம்மையே நாம் பலியாக தியாகிகளாக மாற்ற வேண்டும். இப்படி தியாகம் செய்பவர்களை முதலில் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். கணவன் மனைவிக்காக செய்கின்ற தியாகங்கள், மனைவி கணவனுக்காக செய்கின்ற தியாகங்கள், பெற்றோர் பிள்ளைகளுக்காக செய்கின்ற தியாகங்கள் பெரும்பாலும் நிறைவில் கொள்ளப்படுவதில்லை. எல்லாம் ஏனோதானோ என்று இந்த சமூகத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. ஏன் இவ்வாறு அக்கறையோடு பிள்ளைகளை வளர்க்கின்றார்கள் என்று பிள்ளைகளை பெற்றோர் கேட்கின்ற பொழுது பெத்த கடமை வளர்த்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அப்படி வளர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை, கட்டாயமும் இல்லை. அவருடைய தியாகத்தை புரிந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களே. உங்கள் பெற்றோரின் தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். தியாகிகளாக இந்த உலகில் வாழ்பவர்களுடைய தியாக வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் என்னை இந்த நற்குணமே வசிக்கின்ற என்னை உட்கொள்வதற்கு நீங்கள் பொருள்கொள்கின்ற என்பதனுடைய அடையாளமாக இருக்கும். ஆக இந்த நற்கருணை நாதர் நமக்கு தருகின்ற செய்து இதை நினைவாக செய்யுங்கள், இதை நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுதெல்லாம் இந்த தியாக வாழ்வை நினைவாக செய்யுங்கள். நான் செய்த இந்த தியாகத்தை உங்கள் நினைவில் கொண்டு அதை உங்கள் வாழ்வாக மாற்றுங்கள். அப்பொழுது நீங்கள் என்னை உட்கொள்வதற்கு அர்த்தம் இருக்கும், பொருள் இருக்கும். நீங்கள் எல்லாம் தியாகிகளாக மாறுங்கள். அதுவே என்னை நீங்கள் உட்கொள்வதற்கான பொருளாகவும் அனுபவமாகவும் உலகிற்கு ஒரு சாட்சியாகவும் இருக்கும். ஆமீன். மறைபொருளை வணங்கும் நாங்கள் உன்னை தலைமை இடவிட
Thank you.
சர்க்குருவே அருள்வாய் ஒருமை. வாசகம் அதிகாரம் 24, உயிருள்ள இறை வார்த்தைகள் 5-9 முடிய. 20 படி அளவுள்ள மரக்காலை 1/10 மிருதுவான மாவில் செய்யப்பட்ட 12 அப்பங்களை சுட்டு அவற்றை நீ ஆண்டவர் திருப்பும் பசும்பொன்னுமாறு அடுக்காக வைக்க வேண்டும். மேல் வாசனை தூவ வேண்டும். அது அப்பத்திற்கு மாற்றான நெருப்புப்பலி. இது என்றும் உள்ள உடன்படிக்கை. இதை இஸ்ரேல் மக்களிடமிருந்து பெற்று உயர்வு நாள் தோறும் ஆண்டவரின் பெருமுன் அடுக்கி வைக்க வேண்டும். அது ஆரோனுக்கும் அவன் மைந்தருக்கும் உரியது. அதை தூயகத்திலேயே உண்ண வேண்டும். அது தூயதின் தூயது. ஆண்டவரின் அது அவர்களுக்கு சேர வேண்டிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு என்ற பெயரில் இன்று நாட்டில் நடக்கின்ற அற்றுழியங்கள் ஏறா அன்பிற்காக எழுதுகின்ற மக்கள் கூட்டம் ஏராளம் என்று சொன்னால் அது மிகையாது. அன்பு என்பது பாலைவன சோலையாது என்று மாறிவிட்டது. அன்பிற்குரியவர்களே, இப்படி எதிர்பார்ப்பதில் தவறு எதுவும் கிடையாது. பிள்ளைகள் பெற்றோரிடமும் பெற்றோர் பிள்ளைகளிடமும் உறவினர்களிடமும் இந்த மாபெரும் அன்பை எதிர்பார்ப்பது என்பது தவறு என்பது கிடையாது. ஏனெனில் அடிப்படையில் மனிதனினுடைய சாயல் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, தொடக்க நூலின் தொடக்க பிரிவிலே நாம் வாசிக்கின்றோம், கடவுள் மனிதனை படைக்கின்ற பொழுது இதோ அவனை தம் சாயலில் படைப்போம் என்று சொல்கின்றார். ஆக கடவுளின் சாயல் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, 1 யோவான் 4:8 படிக்கின்ற பொழுது கடவுள் அன்பாய் இருக்கின்றார் என்று இருக்கும். ஆக கடவுளின் சாயல் அன்பு. இந்த அன்பின் சாயலில் தான் நாம் அனைவரும் படைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்பிற்காக இயங்குவதும் அன்பு செய்வதற்காக ஒரு ஆளுக்காக காத்து கிடப்பதும் மனித இயல்பு. ஆனால் அதை தேடுகின்ற இடத்திற்கு நாம் தேர்ந்து தெளியக்கூடிய அருமை பெற்றிருக்க வேண்டும். இத்தகைய அன்பை நாம் எதை தேடி சொல்லுகின்றோமோ அந்த அன்பின் உச்சம்தான் இந்த நற்கருணை. இதை இன்னும் தெளிவாக உங்களுக்கு விளக்குவதற்காக இன்றைக்கு லேவிய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம் பிரிவு 24 இறை சொற்றவர்கள் 5-13 வரை வாசிக்கின்ற பொழுது, அந்த எருசலேம் தேவாலயமானது திரு தூயகம் என்று இருக்கும். அங்கே கடவுளுடைய உடன்படிக்கை பேரையானது வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உடன்படிக்கை பேரையை எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் மக்கள் எங்கெல்லாம் செஞ்சார்களோ அங்கெல்லாம் சிறுமையாக இருந்தார்கள், வெற்றி பெற்றார்கள், எதிரிகளை எல்லாம் சாய்த்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். அந்த திரு தூயகத்தில் உடன்படிக்கை பேரையானது வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த திரு தூயகத்திற்கு அடுத்தபடியாக தூயகம் இருக்கின்றது. இந்த திரு தூயகத்திற்கும் தூயகத்திற்கும் இடையே பிரிக்கின்ற பிரிவாக திரைச்சீலையானது இருக்கின்றது. இந்த தூயகத்தில் தான் 12 குழந்தைகளையும் ஆண்டவருக்கு சமர்ப்பணம் செய்கின்ற வகையிலே 12 அப்பங்களை வைத்திருந்தார்கள். இந்த பொன்னால் செய்யப்பட்ட மேசையில் 6 அடுக்குகள் என்று 2 6 அடுக்குகளாக 12 அப்பங்களை 12 குழந்தைகளையும் ஆண்டவருக்கு சமர்ப்பணம் செய்கின்ற விதமாக அங்கே வைத்திருந்தார்கள். இந்த ஆண்டவரின் பிரசன்னமாய் இருக்க
இருக்கின்ற திருத்துவயகத்தில் இருக்கின்ற உடன்படிக்கை பேழைக்கு அருகாமையில் இந்த 12 அப்பங்கள் இருந்ததால் இந்த 12 அப்பங்களும் மிகவும் தூயதாக அவர்கள் கருதினார்கள். இந்த திருத்துவயகத்திற்குள்ளாக ஆண்டிற்கு ஒரு முறை தலைமை குரு மட்டும்தான் செல்ல முடியும். சென்று இதன் மக்களுக்கும் இறைவனுக்கும் அந்த உடன்படிக்கையை புதுப்பிக்கும் வண்ணமாக ரத்தத்தை அந்த உடன்படிக்கையின் மீதும் மக்களின் மீதும் தெளிப்பது வழக்கம். இந்த தூயகத்திற்குள்ளாக வாரத்திற்கு ஒரு முறை இங்கே தலைமை குருவானவர் செல்லுவார். இந்த திருத்துவயகத்திற்கு மிக நெருக்கமாக இந்த அப்பன் இருக்கின்ற காரணத்தினால் இதுவும் தூயதாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால் தலைமை குருவானவர் அந்த அப்பத்தை எடுத்து இதோ கடவுளின் முகம் the face of God என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தூயதாக இந்த அப்பமானது கருதப்பட்டது. இதை யார் உண்ண முடியும் என்றால் குருக்கள் மட்டும்தான் உண்ண முடியும். எங்கு உண்ண முடியும் என்றால் அந்த தூயகத்தில் திருத்துயகத்திற்கு உள்ளாக மட்டும்தான் உள்ள முடியும். ஆக தலைமை குரு மட்டும்தான் வாரத்திற்கு ஒரு முறை ஓய்வு நாளில் அதிகாலையில் சென்று இந்த அப்பத்தை மாற்றுவார். இப்படி மாற்றப்படுகின்ற அப்பமானது முந்தைய நாள் மாலையிலே தயார் செய்யப்படுகின்றது. இந்த பழைய அப்பத்தை யார் உண்ண முடியும் என்றால் குருக்கள் மட்டும்தான் உண்ண முடியும். எங்கு உண்ண முடியும் என்றால் அதோ அங்கே திருயகத்திற்குள்ளாகவே அதை உண்ண வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இப்படி ஆண்டவரின் பிரசன்னத்திற்கு அருகாமையில் இருந்த அப்பத்திற்கு இத்தனை வழிபாட்டு முறைகள் இருந்தன. அது கடவுளின் பிரசன்னத்திற்கு அருகாமையில் இருந்தால் தூயதாக கருதப்பட்டது. ஆனால் இங்கு கடவுளே தன்னை அப்பத்தில் ஐக்கியப்படுத்திக் கொண்டு அதுவும் அடித்தட்டு மக்கள் பயன்படுத்துகின்ற பாலே என்ற வேதுமையால் செய்யப்பட்ட அப்பத்தில் தன்னை முழுவதுமாக விட்டு சென்று சந்திக்க வேண்டும். மக்களுக்கும் கடவுளுக்கும் இடையிலான இந்த இடைவெளியானது தகர்க்கப்பட வேண்டும். நான் கடவுள் தான், அனைத்தையும் கடந்தவன் தான், ஆனால் அனைத்திற்கும் உள்ளிருப்பவன் என்பதையும் மக்கள் அனுபவமாக அனுபவிக்க வேண்டும், உணர வேண்டும். எனவே நான் கடவுள், கடந்தவன், அனைத்திற்கும் உள்ளாக இருக்கின்றவன், இரண்டுமே என்னுடைய சாயல் என்னும் விதமாக கடவுள் இருக்கின்றார். 3 மணிக்கு இறைவன் தந்தையே உன் கையில் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி இறந்தபொழுது இந்த திரைச்சீலையானது இரண்டாக கிழிந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். திரைச்சீலை திரு தூயகத்தையும் தூயகத்தையும் பிரித்திருந்த திரைச்சீலையானது கிழிந்தது. அதாவது இது முதல் கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே இடைவெளி என்பது கிடையாது. 33 ஆண்டுகாலம் உங்களோடு மக்களோடு ஒருவராக பயணித்த என் கடவுளினுடைய மகனாகிய என் ஒரே மகன் இன்றைக்கு உங்களோடு இருக்கின்றார் என்பதை நீங்கள் அனுமதியுங்கள். உங்களுடன் ஒருவராக தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டவர்களை நீங்கள் கண்ணால் காண முடியாத வகையில் உங்கள் பாவங்களால் நான் மறைக்கப்பட்டிருந்தது. அந்த மறைவானது கிழிக்கப்பட்டு விட்டது. இதோ மக்களுள் ஒருவராக நான் இருக்கின்றேன், அதை அனுமதியுங்கள் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, எனவேதான் இந்த நற்கருணை அன்பின் உச்சம். அங்கு குருக்கள் மட்டும்தான் உண்ண முடியும். இங்கு எல்லாரும் உண்ணலாம். அங்கு துயரத்தில் மட்டும்தான் உண்ண வேண்டும். இங்கே உணவு அந்த உணவு சரியில்லாத வீட்டிற்கு கூட எடுத்துச் செல்லப்படுகின்றது. அன்பிற்குரியவர்களே, இதனால் தான் இதை அன்பின் உச்சம் என்று சொல்கின்றோம். அது பிரசன்னத்தின் அருகாமையில் இருந்ததற்கு அத்தனை வரைமுறைகள். இங்கு கடவுளே இருக்கின்றார், நம்மை தேடி வந்திருக்கின்றார். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், பிரிவு என்பது கிடையாது. பணத்தாலும் பதவியாலும் சாவியாலும் இருக்கின்ற பிரிவுகளை எல்லாம் நீங்கள் கலைந்தறிய வேண்டும். கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையேயான இடைவெளியானது திரைச்சீலை கிழிக்கப்பட்ட உடனேயே இதோ மக்களோடு மக்களாக நான் இருக்கின்றேன் எவ்வாறு அந்த திரைச்சீலை கிழிப்பின் மூலமாக கடவுள் நமக்கு வெளிப்படுத்தினாரோ அதே போன்றுதான் அன்பின் உச்சமாக இருக்கின்ற அந்த நற்கருணையை உருகின்ற பொழுது சாதி, மதம், மொழி, இனம், பணம், பதவி என்று வைத்துக் கொண்டு பிரிவினை பார்க்கின்ற, வேறுபாடு பார்க்கின்ற இதெல்லாம் கலந்துவிட்டால் உரிய நாம் உண்ணுகின்ற உணவிற்கு பொருள் இருக்காது, அர்த்தம் இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்றாலும் நற்கருணையை இதை உட்கொள்ளுகின்ற பொழுதெல்லாம் நாம் பாகுபாடு அச்சவர்களாக மனிதன் கடவுளின் சாதி, இதில் சாதியோ மதமோ மொழியோ இனமோ பணமோ பதவியோ வேறுபாட்டை
பாவத்தை உண்டாக்க கூடாது என்பதை புரிந்து கொண்டு கடவுள் மனிதரின் சாயலிலும் வாழ்கின்றார். நற்கருணை, if Eucharist, Jesus is present, Eucharistic present, and we can say poor people are the social presence of Jesus Christ. நேரடி மனித மக்கள் சமூகத்தில் இயேசுவின் பிரசன்னமாக இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஆண்டவர் திருவருட்சாதனத்திலே நற்கருணை பிரசன்னமாக இருக்கின்றது பொழுது அதே முறையில் இந்த சமூகத்திலே ஏழைகளின் வழியில் ஆண்டவர் இருக்கின்றார். அவர்களை சமத்துவத்து வாழ்வதற்கு நடத்துவதற்கு பழகுங்கள். அன்றைக்கு நாம் உண்ணுகின்ற உணவானது பொருள் உள்ளதாக இருக்கும், அர்த்தம் உள்ளதாக இருக்கும், சாட்சியாக இருக்கும். ஆமென். சேர்ந்து நான்கிடம் பாடுவோம். அவரையத்திற்குள் செல்லவும்